Welcome back to Flower Challenges YouTube channel. In previous videos, we have seen that it's all a cycle. Now let's continue the lesson. Life cycle. What is life cycle? The stages of development that occur during the lifetime of a living thing, including birth and death, are known as its life cycle. அதாவது வளர்ச்சி என்பது ஒரு உயிரினத்தின் வாழ்நாளில் நிகழ்கிற பிறப்பு மற்றும் இறப்பு ஆகியவை வாழ்க்கை சுழற்சி என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடல்ட் ஸ்டேஜ். ஆல் லிவிங் திங்ஸ் தட் கம் இன் டு திஸ் வேர்ல்ட் லிவ் ஃபார் எ சர்டைன் நம்பர் ஆஃப் இயர்ஸ், க்ரோ ஓல்ட் அண்ட் டை. அதாவது இந்த உலகத்திற்கு வரும் அனைத்து உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே வாழ்கின்றன. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூரிங் த லைஃப் டைம் லிவிங் திங்ஸ் கோ த்ரோ எ நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் ஃப்ரம் த டைம் தே ஆர் பார்ன் அன்டில் தே பிகம் ஃபுல்லி கிரவுண்ட். லிவிங் திங்ஸ் எல்லாமே அவர்களின் வாழ்நாளில் பிறந்த காலத்திலிருந்து அவை முழுமையாக வளரும் வரை பல கட்டங்களை கடந்து செல்கின்றன. தி ஸ்டேஜஸ் ஆஃப் தர் லைஃப் அட் விச் தே ஆர் ஃபுல்லி கிரவுண்ட் இஸ் நோன் ஆஸ் த அடல்ட் ஸ்டேஜ். அதாவது முழுமையாக வளர்ந்த நிலையை தான் அடல்ட் ஸ்டேஜ் என்று சொல்கிறோம். நவு லெட் சி த எக்ஸாம்பிள் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை. என் அடல்ட் ஃபீமேல் பட்டர்ஃப்ளை லேஸ் மெனி எக்ஸ் ஆன் எ லீஃப். அதாவது ஒரு வயது வந்த பெண் பட்டாம்பூச்சி ஒரு இலையில் பல முட்டைகளை இடுகிறது. செகண்ட் ஸ்டேஜ் இஸ் ஏ டினி வோம் கால்டு எ லாவா ஆர் கேட்டர்பில்லர் கேச்சஸ் ஃப்ரம் ஈச் எக். இட் ஈட்ஸ் எ லாட் டு க்ரோ. எவ்ரி ஃபியூ டேஸ் இட் செட்ஸ் இட்ஸ் ஸ்கின் அண்ட் க்ரோஸ் எ நீ ஒன். ஒவ்வொரு முட்டையிலிருந்து லார்வா என்றழைக்கப்படும் கம்பளி பூச்சி வெளிப்படும். அது வளருவதற்காக அதிகமான உணவை எடுத்துக்கொள்கிறது. இது வளர வளர புதிய தோல் உருவாகும். தேர்ட் ஸ்டேஜ் இஸ் வென் த கேட்டர்பில்லர் ஹேஸ் ஈட்டன் எனாஃப் இட் அட்டாச்சஸ் இட் செல்ஃப் அண்டர் எ லீஃப் ஆர் ட்விக். இட் இஸ் நவ் கால்டு எ பியூபா. இட் மேக்ஸ் எ ஹார்ட் ஸ்மூத் ஷைனி கவரிங் அரவுண்ட் இட் செல்ஃப். தென் இட் ஸ்லோலி சேஞ்சஸ் இன்சைட் டு பி கம் அண்ட் அடல்ட் பட்டர்ஃப்ளை. அதாவது கம்பளி பூச்சி போதுமான அளவு சாப்பிட்டால் அது தன்னை இலைகளின் கீழ் இணைத்து கொள்கிறது. இதை தான் நம்ம பியூபா என்று அழைக்கப்படுகிறோம். அது தன்னை சுற்றி ஒரு உரையை உருவாக்கி கொள்கிறது. அந்த உரை மென்மையாகவும் பளபளப்பாகவும் கடினமாகவும் காணப்படும். அதன் பிறகு இது மெதுவாக தன்னை அடல்ட் பட்டர்ஃப்ளையாக மாற்றிக்கொள்கிறது. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த அடல்ட் பட்டர்ஃப்ளை பிரேக்ஸ் அவுட் ஆஃப் த கவரிங் அண்ட் ஃப்ளைஸ் அவே. அடல்ட் பட்டர்ஃப்ளை ஆனது அதன் உரையை உடைத்து கொண்டு பறக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் பட்டாம்பூச்சி வளர்ச்சியின் கடைசி கட்டம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த லெசன். தேங்க்யூ.